இந்த ஓவியின் பொருளாவது மகான்கள் இதமளிக்கும் கஸ்தூரியைப் போன்றவர்கள் அவர்களது அருள் அதன் நறுமணம் போன்றது மகான்கள் ரசம் நிரம்பிய கரும்பைப் போன்றவர்கள் அவர்களது அருள் அந்த ரசத்தின் இன்சுவை போன்றது இந்த ஓவியில் மகான்களின் கருணையை ஸ்ரீதாஸ்கனு மகராஜ் கஸ்தூரியுடனும் கரும்பு ரசத்துடனும் ஒப்பிடுகிறார் இது மேல் பார்வைக்கு நறுமணத்தில் சிறந்த கஸ்தூரியோடும் இனிமையில் சிறந்த கரும்புடனும் ஒப்பிடுவது போல் தோற்றமளிக்கக்கூடும் ஆனால் கஸ்தூரி மானானது மிக மிக சுமாரான தோற்றம் கொண்டது கல்லி வயிற்றில் அரிதாரம் பிறக்கும் என்பது தமிழ் இலக்கியம் அல்லவா அதுபோல அந்த கஸ்தூரி மானினுடைய வயிற்றிலிருந்து கஸ்தூரி பிறந்தாலும் கூட மிகுந்த சுகந்தத்தை கொடுக்கக்கூடியது இனிமையான வாசனையை கொடுக்கக்கூடியது அதே போல மகான்களின் குலம் கோத்திரம் ஆகியவற்றை பார்க்கக்கூடாது ரிஷி மூலம் நதி மூலம் என்னவென்று பார்க்கக்கூடாது என்பது கருத்தாக அமைந்துள்ளது மேலும் கரும்பு தன்னை கசக்கி பிழிபவர்க்கு கூட மிக மிக இனிமையான ரசத்தையே கொடுப்பதைப் போல் மகான்கள் தங்களை வருத்திக்கொண்டு வருத்துபவர் உட்பட அனைவருக்கும் இனிமையையே கொடுக்கக்கூடியவர்கள் என்பது உள்ளுறை கருத்தாக ஸ்ரீ தாஸ்குனு மகாராஜ் அவர்களால் இந்த ஓவியில் குறிப்பிடப்படுகின்றது ஜெய் சாய்ராம்